கலக்கல் சினிமா டாட் காம் வியூவர்ஸுக்கு வணக்கம். என் பேர் காயத்ரி. என் படம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தில் கண்ணோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் நாங்கள் இருக்கோம். ஆடியோ வந்து கமல் சார் லான்ச் பண்ணாங்க. பண்ணிட்டு பாட் கேட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. படத்தோட ஆடியோ கம்போஸ் பண்ணது வந்து வேத் சங்கர். அவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் படம். படத்தில் என் கேரக்டர் பேர் தனலக்ஷ்மி. விஜய் சேதுபதியோட ஃபியான்சையாக நான் நடிச்சிட்ருக்கேன் படத்தில். படம் வந்து அவுட் அண்ட் அவுட் காமெடி. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சார். கலக சினிமா டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் சேதுபதி, தென்மேற்கு பருவக்காட்டு படத்தோட நாயகன். இது நான் நடிச்ச ரிலீஸ் ரெண்டாவது படம். இன்றைக்கி என்னோடய படத்தோட ஆடியோ ரிலீஸ் இருக்கும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கானம். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வேத் சங்கர். இவர் ரகுமான் சாரோட ஸ்கூலில் படிச்சிருக்காரு. படத்தோட ஆல்பத்தில் மொத்தம் நாலு சாங்ஸ் இருக்குது. நாலுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. படத்தில் ஆனால் ஒரே ஒரு சாங் தான் இருக்கும். இந்த படம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், ஏன்னா அது காணாம போகிற பக்கம் எனக்கு தான். அது காணாம போன பக்கத்தை எனக்காக தேடுது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். என்னையும் வச்சுக்கிட்டு இதில் நான் எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்னை வச்சு எவ்வளோ சமாளிக்கிறாங்க. ஆக்சுவலாக இது எங்கள் கேமரான் பிரேம்ஸ் அவர் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். அன்றைக்கி அவங்களுக்கு அது ரொம்ப சீரியஸாக இருந்திருக்கு, இன்றைக்கி அது ரொம்ப ஜாலியாக இருந்திருக்கு. அதை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. படம் முடிச்சு போகும்போது நம்ம எல்லாருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஒரு ஒரு சின்ன அக்கறை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதை இந்த படம் ரொம்ப அழகாக சொல்லும். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் ராஜ். நான் பேசிக்கலி ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர். இந்த படத்தில் வந்து நாலு கேரக்டர்லாம் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆமாங்க, டேரக்டர் பாலாஜியோட கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். பாலாஜியோட லைஃப்பில் நடந்த ரொம்ப சம்பவம் இந்த படத்தோட கதை. பிரேம் பசங்க படம் கேமராமேன், அவருக்கு இந்த கதையில் ஒரு முக்கியமான பங்கு உண்டு. ஏன்னா அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்து தான் பாலாஜி கதையாக பண்ணியிருக்காரு. பகவதி சரஸ், இவங்களும் இந்த சம்பவம் நடக்கும்போது இருந்தவங்க. பகவதி பகவதியாகவே வராது படத்தில். படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு படம் கிடையாது, ஜாலியான படம். ஏன்னா நாங்கள் தான் படம் ஃபுல்லாக ரொம்ப சீரியஸாக இருப்போம். படம் ஆரம்பத்துலேருந்து கிடச்சிருக்கு ரொம்ப சீரியஸாக இருப்போம். படத்தை நீங்கள் ரொம்ப ஜாலியாக பார்ப்பீங்க, விழுந்து விழுந்து வந்து சிரிப்பீங்க. நான் கதையை கேட்டு நான் பாலாஜி போய் கேட்டேன், என்ன பாலாஜி இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, நம்ம உள்ள எனக்கு பொறாமையாக இருக்க ஒரு ஸ்கிரிப்ட் எழுத முடியலன்னு. அவர் சொன்னார், என் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம்னார். என்னங்க சொல்கிறீங்க, உண்மையிலே சொல்கிறீங்களா? ஆமாங்க, அப்படின்னு அவ்வளோ க்ளீனான படம். உங்கள் ஃபேமிலியோட வந்து பார்ப்பீங்க, உங்கள் குழந்தைங்களோட அந்த படம் வந்து பார்ப்பீங்க, திரும்ப 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 வந்து பார்ப்பீங்க, தேட்டரில் நீங்களே வந்து பார்ப்பீங்க. தேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்ஸ். கலக்கல் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் வேத் சங்கர், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் என்கிற படத்தோட இசையமைப்பாளர். நான் ஏன் படம் பேர் அவ்வளோ அழுத்தி சொன்னேன்னா, முதல் ஒரு வாரத்துக்கு எனக்கே படத்தோட பேர் வாயில் வரல. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டிலே இருக்கும்போது படத்தில் நிறையா எதிர்பார்ப்பு இருக்கும். டெஃபினட்டாக அதை உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணும். ஆல்பமும் எந்த அளவுக்கு டைட்டில் வித்தியாசமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆல்பமை வேறு மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்கோம். அண்ட் இது நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உணர முடியும். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒன் ஆஃப் த சாங்ஸ் ஆல்பத்தில் மனோஜ் சார் பாடியிருக்காரு. அண்ட் அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட், அவர் வந்து ஒப்ளைஜ் பண்ணி வந்திருக்காரு இவ்வளோ நியூ மியூசிக் டைரக்டருக்கு. ஸோ எனக்கு அவர் ஓகே சொன்னோடனே ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. ஆனாலும் அவர் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு மொத்த ரெக்கார்டிங்குமே. ரொம்ப என்ஜாய் பண்ணார். ஹே கிரேசி பெண்ணே, ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேலே காதல் வருது. அந்த காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும், அது அவள் இம்ப்ரெஸ் ஆனும். அப்படின்னா ஒரு பாட்டு எப்படி பண்ணலாம் அது அப்படிங்கும்போது இந்த பாட்டை நான் கம்போஸ் பண்ணேன். இது நானே பாடியிருக்கேன். அண்ட் முதல் தடவையாக நான் லிரிக்ஸ் எழுதியிருக்கேன். இது வரைக்கும் பாட்டு கேட்ட யாருமே என்னை வந்து திட்டல, ரசித்து கேட்டாங்க. ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ எப்படி ஒரு மேல் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பண்ணுமோ, ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவ்லேருந்தும் இதே சாங்கை பண்ணலாம்போது அதே டியூனை மெயின்டைன் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி லிரிக்ஸ் மாற்றினோம். கார்த்திக் நேதா சார் எழுதி ஆண்ட்ரியா ஜெரமியா பாடியிருக்காங்க. கண்டிப்பாக அதை கேட்டிங்கன்னா யூ வில் ஃபாலோ இன் லவ் வித் ஹர், நோ டவுட். அதுக்கப்புறம் ஆம்லெட் போட்டால் முட்டையை காணும், நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படம் டைட்டில் வச்சு ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். வெரி வெரி குவக்கி லிரிக்ஸ் இருக்கும் இதில். எங்கள் ஃபேஸ்புக் ஃபேன்ஸ் எல்லாருமே தான் இந்த பாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மேக்கப் போட்டால் அழகாக காணும், ஆம்லெட் போட்டால் முட்டையை காணும், பூட்டை திறந்தால் வீட்டை காணும், இந்த மாதிரி வெரி வெரி டிஃப்ரெண்ட் லிரிக்ஸ். ஸோ இது நிறையா கல்ச்சுரல்ஸில் போய் பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் ஆல்பம் பிடிக்கும்னு நம்புகிறேன். கேட்டு சொல்லுங்கள். தேங்க் யூ ஸோ மச். வணக்கம், என் பேர் பகவதி பெருமாள். நான் பேசிக்கலாக அசிஸ்டன்ட் டைரக்டர். இந்த படத்தில் வந்து நான் நடிச்சிருக்கேன். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த ப்ராஜெக்ட் இவ்வளோ நல்லா வரும்னு நம்பி தான் ஆரம்பித்தோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது லியோ விஷன் விஎஸ் ராஜ்குமார். அவர் ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயுமே டைரக்ஷன் டீம்லேயும் சரி, ஆர்டிஸ்ட் கூடயும் சரி, டெக்னீஷியன்ஸ் கூடயும் சரி, ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து எங்கள் கூட இருந்து ஒரு ஒரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ணி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கோம் இந்த படம். ஏன் அந்த மாதிரி ஒரு பேச்சு வருதுன்னா, பொதுவாக எல்லா படத்துக்கும் ரெண்டு மாதம்தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனே பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு மட்டும் ஆறு மாதம் ஒர்க் பண்ணியிருக்கோம்.
ஸோ டைலாக் டெலிவரி டப்பிங் அப்புறம் எஃபெக்ட்ஸு மியூசிக் இப்படி ஒரு 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 ஸ்டேஜ்லேயுமே வந்து அவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணியிருக்கோம். ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது இந்த படம் தியேட்டரில் நீங்கள் பார்க்கும்பொழுது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. தியேட்டரில் பாருங்கள், எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். கண்டிப்பாக வந்து இந்த படம் மிகப்பெரிய நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் படம் பார்க்குறவங்களுக்கு. நன்றி, வணக்கம். ஹாய் கலக்கல் சினிமா ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ராஜ்குமார். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் ப்ரொடியூசர்னா லியோவிஷன் இந்த படத்தை தயாரிச்சிருக்கு. லியோவிஷன் வந்து ஒரு 17 வருஷமாக ஆடியோ ஃபீல்டில் இருந்திருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மற்றும் டப்பிங் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பல வெற்றி படங்கள் இங்கேருந்து வெளியே வந்திருக்கு. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் பேரே நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி படமும் நிச்சயமாக உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். ட்ரெய்லர் பாருங்கள், டெஃபினட்டாக ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிக்கும். ட்ரெய்லர் பிடிக்கிற அளவுக்கு சினிமாவும் உங்களுக்கு பிடிக்குன்றது என் நம்பிக்கை. தேங்க்யூ வெரி மச். வணக்கம் கலக்கல் சினிமா .com வியூவர்ஸ், என் பேர் பாலாஜி தரணிதரன். நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தோட டைரக்டர். இந்த படத்தோட ப்ரொடியூசர் விஎஸ் ராஜ்குமார், லியோவிஷன்ஸ் ப்ரொடக்ஷன். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் இந்த டைட்டில் தான் இந்த படத்தோட கதையே. ஒருத்தரோட லைஃப்பில் நடுவில் ரொம்ப முக்கியமான சமயத்தில் முக்கியமான போர்ஷன் மிஸ் ஆகிட்டா மேற்கொண்டு அவரோட லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கன்ஃபியூஷன்லாம் வருமோ அதை ரொம்ப ஜாலியாக நேரேட் பண்ணியிருக்கோம். அப்படி ஒருத்தரோட லைஃப்பில் நடந்தது. அவர் இந்த படத்தோட கேமராமேன் சி பிரேம்குமார். அவர் லைஃப்பில் நடந்ததை நான் கதையாக எடுத்து பண்ணியிருக்கேன். படம் நல்லா வந்திருக்கு, சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும்.